வணக்கம் நேயர்களே, இன்று நான் உங்களை சமையலறைக்கு அன்புடன் என் சமையலறைக்கு அன்புடன் வரவேற்கிறேன் உங்களை வரவேற்கிறேன் இன்று நான் செய்யப்போவது பட்டாணி சாதம். அதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி 1/2 கப்பு, இது கொஞ்சம் பட்டர், 25 கிராம் பட்டர். பட்டர் தமிழில் அதான் அது இது வெண்ணெய் 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 25 கிராம். முந்திரி 10 கிராம் எடுத்து காமிக்கிறேன். 10 கிராம் முந்திரி, வெண்ணெய் 25 கிராம், அரிசி 2.5 டம்ளர் அரிசி, அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய் நீட் நீட்டாக 4 நறுக்கின பச்சை மிளகாய், 4 பெரிய வெங்காயம் 2 நீட் நீட்டாக நறுக்கிக்கணும். பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக நறுக்கணும். பட்டாணி 1 கப்பு, பச்சை பட்டாணி 1 கப்பு, இஞ்சி பூண்டு உழுது ஒரு இது, இஞ்சி பூண்டு வந்து 6-7 பவுன் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி சின்ன சின்ன நறுக்கின இஞ்சி, எல்லாத்தையும் இது பண்ணிக்கணும் எல்லாத்தையும். அப்புறம் கரம் மசாலா பொடி 2 ஸ்பூன், கட்டை மிளகாய் அப்படி காரப்பொடி 2 ஸ்பூன் காரத்துக்கு, அவ்வளோதான். இது கிராம்பு 4, 2 இது ஏலக்காய் 2. இப்போ செய்முறை: முதலில் அடுப்பை பற்ற வச்சு இந்த பட்டரை போடணும். இப்போ பட்டரை போட்டேன், போடுறதுக்கு கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றி எண்ணெய் 1 கப்பு, சின்ன கப்பில் 1 கப்பு எண்ணெய், சமையல் எண்ணெய் 1 கப்பு, பட்டர் போட்டு எண்ணெய் போட்டாச்சு. இப்போ வந்து கிராம்பு, ஏலக்காய் 2, கிராம்பு 4 போட்டேன். அடுத்தது முந்திரியை போடணும். முந்திரியை போட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. பட்டாணி போட்டு நல்லா வதக்கணும். முதலில் பட்டர் போட்டு கொஞ்சோண்டு நல்ல எண்ணெய், 1 சின்ன கப்பு எண்ணெய், சாதா எண்ணெய் இதில் விட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கிராம்பு 4 கிராம்பு, 2 ஏலக்காய் அதையும் போட்டு வதக்கி, வெங்காயத்தை போட்டு வதக்கி, பட்டாணி வெங்காயம் இந்த கரம் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுலேயே கொஞ்சம் இதை போடணும். இந்த கரம் மசாலா பொடி 2 ஸ்பூனு, காரப்பொடி வெறும் மிளகாய் பொடி அது 2 ஸ்பூனு, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த அரிசி 2.5 டம்ளர் அதை கழுவி அதை நல்லா ஒட்டை பூஞ்சி போட்டு அதையும் நல்லா பரட்டிட்டு, அதுக்கு 1 1/2 தண்ணி விட்டு குக்கரில் வச்சிடணும். உப்பு திட்டமாக போட்டு அவ்வளோதான் பட்டாணி சாதத்துக்கு, அவ்வளோதான். வச்சுட்டு 2 சவுண்டு விடணும். வச்சுட்டு என்னென்ன போட்டிருக்கேன் சொல்லிட்டேன், இதை சொன்னேன். எண்ணெய், கிராம்பு, ஏலக்காய், பட்டாணி, முந்திரி, இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்கேன், வந்து மசாலா கரம் மசாலா பொடி 2 ஸ்பூன், காரப்பொடி 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய் வகுந்து அதையும் போட்டு நீட் நீட்டாக வகுந்துக்கணும். போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரிசியை கழுவி அதில் போட்டு அதையும் பரட்டிட்டு உப்பு போட்டு 1 1/2 தண்ணி விட்டு குக்கரில் வச்சிடணும். 2 சவுண்டு விடணும். உப்பு போட்டாச்சு. கல்லு போடனா போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 1 2 தண்ணி விட்டு வைக்கணும். தண்ணி நான் விட்டுட்டேன்.
மூடி வச்சுட்டு வெயிட் பண்ணணும். இப்பொழுது சுவையான பட்டாணி பட்டாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, வரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் அடிங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வணக்கம், வணக்கம். இந்த ஸ்கிரீனை இதோட என் பண்ணிக்கிறாங்க. இதுதான் பட்டாணி ரைஸ். ஓகே ஓகே, தேங்க்ஸ்.